வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம செட்டிநாடு கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். பச்சரிசி ஒரு உலக்கில் அப்படி எடுத்து தலையை வளைச்சிடணும். இது வேண்டாம். இது மேலே நம்ம அந்த உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அது மேலே கோபுரமாக ஒரு கை கொள்ளும், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன், ஆட்டி வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு ஏலக்காய், முக்கால் டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். முக்கால் டம்ளர் போதும், பத்தாட்டி நீங்கள் ஒரு ஸ்பூன் சீனி கூட போட்டு கலக்கிக்கலாம். ரொம்ப போனால் எண்ணெயை குடிக்கும், எடுக்க வராது, அடியில் ஒட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப தேங்காய் பூ போட்டு ஆட்டிக்கணும். இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வலுவலுன்னு ஆட்டிக்கணும். ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் சென்னா ஊற்றிக்கலாம். இந்த ஆட்டி வச்ச மாவு இதை ஊற்றுறேன். எண்ணெயை காய வச்சுருக்கேன் அடுப்பில், எண்ணெய் காஞ்சோன்னா ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, மாவை நல்லா அப்படி அடிச்சு அடிச்சு கலக்கிட்டு இப்படி வடிச்சிடணும் சட்டியில். இப்படி வடிச்சுட்டு ஏந்த கரண்டியை வச்சு ஊற்றணும். வடிச்சுட்டு ஒன்று போல் அப்படியே ஊற்றணும். கீழ் பக்கம் செவந்தோன்னா எடுக்கணும். செட்டிநாடு வீட்டில் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லா விசேஷத்துலேயும் இந்த பலகாரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், நிறைய கணிசமும் காணும். ரெண்டு அளவுக்கு போட்டாவே நிறைய வரும். நான் கம்மியாக தான் போட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக போட்டேன். இப்படி லேசாக எண்ணெய் அது மேலே இறச்சி விடணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வரும், இப்போ நல்லா எலும்பு வருங்க. கொஞ்சம் அடியில் செவந்தோன்னு எடுக்கணும். ஒன்று ஊற்றிட்டு பிச்சு பாருங்கள். நடுவில் மாவு இருந்தால் லேசாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப இனிப்பு ஒட்டுதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இது ஒட்டலை வந்துருச்சு. ரொம்ப வெள்ளம் கூட போட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துரும் சட்டியில், அப்போ கருகி போயிடும், உருண்டை உருண்டையாக உருங்க வராது. அப்போ கொஞ்சமாக பச்சரிசி மாவை சேர்த்து கலந்துட்டு ஊற்றிக்கலாம். இதே மாவை நீங்கள் குழிப்பணியார சட்டியிலையும் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் பக்கம் இப்படி தான் எண்ணெயில் ஊற்றி தான் பழக்கம். நல்லா கலக்கி கலக்கிட்டு ஊற்றுனா நல்லா கரை குடி வரும். இதுபோல் எல்லா பணியாரத்தையும் ஊற்றிக்கிட்டு வரேன். இன்னொன்று ஊற்றிக்க ஊத்தங்காட்டி இப்படி நல்லா அடித்து கலக்கிட்டு எடுத்து இப்படி வளைச்சிடணும். இந்த விளிம்பில் வடியாமல் அப்போ தான் வடியாமல் அழகாக வரும் பணியாரம். ஒரே இடத்துல ஊற்றணும். டீ காஞ்சோன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். ரொம்ப டீ இருந்தால் ஒழுங்காக வராது, அரை மீடியமாக தான் வைக்கணும் அடுப்பை. எண்ணெய் இப்படி தூவி தூவி விட்டால் கொஞ்சம் செவந்தோடனே திருப்பி உள்ளோம். திருப்பிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி கரை குடி வந்துருக்குன்னு. அதுக்கு தான் இப்படி கலக்கி கலக்கிட்டு ஊற்றணும். வெள்ளை பணியாரமும் இதே அளவு தான், இப்படி தான் ஊற்றணும். பணியாரம் தயாராகிடுச்சு பாருங்கள். இது ஒன்று ஒன்றா தான் ஊற்றணும். வந்து நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் ஆட்டினேன். நீங்கள் வேணால் மிக்சியில் வேணாலும் ஆட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி ஆட்டணும். அப்புறம் வெள்ளத்தை போட்டு ஆட்டையில் தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டிட்டு அப்புறம் அவங்க அந்த வெள்ளத்தையே போட்டு போட்டு ஆட்டினீங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கூடு கூட வந்திருக்கு பாருங்கள். அப்படியே இதில் இதெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருக்கு பணியாரம். நீங்களே அது போல் செஞ்சு காமிங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கும், தொட்டு அமுத்தினோம்னா அப்படி பஞ்சு பஞ்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம கம்பு ஓமப்பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் 2 கப்பு, இந்த கப்பால் 2 கப்பு கம்பு மாவு வச்சுருக்கேன். சளிச்சு எடுத்துக்கணும். இதால் 1 கப்பு, இது 1/2 கப்பு, இதால் 1 கப்பு,
அரிசி மாவு ஒன்றுக்கு கால் பங்கு அரிசி மாவு போடணும். அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். தண்ணி இதில் ரெண்டே முக்கால் பொனி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா மலை மலைன்னு கொதிக்குது பாருங்கள். அதில் இதை போட்டு ஆஃப் பண்ணிடும். ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பெனையணும், பெனையில் காட்டுறேன். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓமமும் உப்பும் இதில் போட்டோம். அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கு, மூடி வச்சுருந்தேன். இப்போ அதை வடிகட்டி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். இந்த எடுத்து வச்ச அரிசி மாவையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கணும் கையால். இப்போ ரெண்டையும் கலந்தாச்சு. நல்லா நெய் இருந்தால், வெண்ணெய் இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சுட வச்ச எண்ணெயை தான் ஊற்ற போகிறேன். வடிகட்டி ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி பார்த்துக்கோங்க. வடிகட்டி தான் ஊற்றணும் இல்லை, ஏன்னா அடைச்சிக்கும் அந்த ஓட்டை சின்னமாக இருக்கனால. கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ காய வச்ச எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மாவு பசைஞ்சிட்டேன். இந்த புளியில நேரடியாக எண்ணெயிலே புளிஞ்சிடலாம். இப்படி எரிச்சு விட்டு புளியலாம். இப்போ பாருங்கள், ஓமப்படி வந்துக்கிட்டு இருக்கு. உடனே கரண்டியை போடக்கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷம் ஜென்னு தான் போடணும். இப்போ திருப்பி விட்றேன். கொஞ்சம் வேக ஓட்டி இன்னொரு திருப்பி திருப்பிட்டு எடுக்கணும். காட்டு இப்போ முறை அடங்கிருச்சு. எடுத்துடலாம். திருப்பி திருப்பிட்டு எடுத்துடுறேன். இப்போ பாருங்க, அந்த கொதி அடங்கிருச்சு, வெந்துருச்சு. நல்லா நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு இப்போ நம்ம கம்பு முறுக்கு தயாராகிடுச்சு பாருங்க. கம்பு ஓமப்படி தயாராகிடுச்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதான் லேசாக தொட்டாவே அப்படியே கொட்டுது பாருங்க. இதான் லேசாக உடச்சிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, லேசாக உடைச்சா போதும். நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லா மில்லட்ஸ்லையும் இந்த மாதிரி பண்ணலாம். கேப்பை, சோளமாவு, வரகு, தேனை எல்லாத்துலேயுமே, சாமை எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எல்லா மில்லட்ஸ்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி இதே அளவு தான் எல்லாத்துக்கும். ஒரு டம்ளர் கம்பு மாவுனால் கால் டம்ளர் அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஓமம், சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் அதில் மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான். வெண்ணெய் இருந்தால் போட்டான்னா நல்லாயிருக்கும். வெண்ணெய் இல்லாதனால போடலாம். இதுவே நல்லா அப்படி சாஃப்டாக நொறுங்குது வரணும். தொட்டா எப்படி நொறுங்குதுன்னு பாருங்கள். அப்படி நல்லாயிருக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்க. உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.